ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ ப்ளஸ். பிரக்யான் ரோவரும் விக்ரம் லேண்டரும் நிலவில் ஏற்கனவே தன்னுடைய ஆராய்ச்சிகளை தொடங்கிச்சு. பல்வேறு ஆராய்ச்சிகளை நிலவில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சி காலம் வெறும் 14 நாட்கள் சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த 14 நாட்களை செலக்ட் பண்ணாங்க, இந்த 14 நாட்கள் முடிஞ்சு பிரக்யான் ரோவருக்கும் விக்ரம் லேண்டருக்கும் என்ன ஆகும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். August 23 மாலை 6 மணிக்கு வந்து விக்ரம் லேண்டர் வந்து நிலவில் இஸ்ரோ வெற்றிகரமாக தரையிறக்கி பெரிய ஒரு சாதனையை படைச்சாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு நாடும் போகாத ஒரு இடத்துக்கு விக்ரம் லேண்டரை வந்து வெற்றிகரமாக தரையிறக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சாங்க. விக்ரம் லேண்டர்லேருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவர் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து நிலவில் ஆக்சிஜன் இருப்பதை வந்து பிரக்யான் ரோவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. ஏற்கனவே நிலவில் நீர் இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொன்ன நாடும் இந்தியா தான். நிலவில் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொன்ன நாடும் இந்தியா தான். இப்படி பல சாதனைகளை வந்து இஸ்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிலவோட தென் துருவத்தில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கல விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவரும் இதோட வேலை நாட்களை பார்த்தீங்கன்னா ஒரு லூனார் டேன்னு சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. ஒரு லூனார் டேனா வந்து வெறும் 14 நாட்கள். இந்த 14 நாட்களை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, இப்போ ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்க நிலவோட தென் துருவத்தில் வந்து 14 நாட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சூரிய ஒளி இருக்கும். அடுத்த 14 நாட்களுக்கு வந்து சுத்தமாக சூரிய ஒளி இருக்காது. இங்கே இருக்க வெப்பநிலை பார்த்தீங்கன்னா -180°C இருக்கும். இதை கணக்குப்படி தான் இஸ்ரோ வந்து 14 நாட்கள்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 14 நாட்கள் ஆராய்ச்சி முடிஞ்ச அப்புறம் இந்த இடத்துல வந்து சூரிய ஒளி சுத்தமாக இருக்காது. பிரக்யான் ரோவரும் விக்ரம் லேண்டரும் சூரியன்கிட்டேருந்து வெளிச்சத்தை வாங்கி தான் செயல்படும். இந்த இடத்துல அதுக்கப்புறம் சூரிய ஒளி இருக்காது. அதனால் வந்து விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் செயல்படாதுன்னு சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட க்வெஸ்டின் என்னென்னா, இந்த 14 நாட்கள் முடிஞ்ச அப்புறமா இந்த விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் திரும்பவும் பூமிக்கு வந்துடுமா, இல்லை அடுத்த 14 நாட்கள் முடிஞ்ச அப்புறமா திரும்பவும் தன்னுடைய வேலைகளை தொடங்குமான்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 14 நாட்கள் முடிஞ்ச அப்புறமா அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சம் செயல்படலாம், இல்லை சுத்தமாக செயல்படாமல் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னால் தனக்கு தேவையான ஆராய்ச்சிகளை எல்லாம் பிரக்யான் ரோவர் பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. இந்த 14 நாட்கள் இந்த ஆராய்ச்சிக்காக மட்டுமே 615 கோடி செலவாயிருக்கு. 14 நாட்கள் முடிஞ்ச அப்புறம் திரும்பவும் விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் செயல்பட்டால் கண்டிப்பாக ஆராய்ச்சிகள் தொடரும் சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நிலவில் ஆக்சிஜன் இருப்பதை வந்து பிரக்யான் ரோவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் ஏதாவது விஷயம் நடந்துச்சு அதை நம்ம சேனலில் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடியை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.